அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 26 பார்த்திங்கன்னா ரிபப்ளிக் டே வரப்போகுது. அதுக்கான இதுதான் கொஞ்சம் இஷ்யூ ஆச்சு. தமிழ்நாட்டு அலங்கார உறுதி பார்த்திங்கன்னா டெல்லியில் நடக்கிற அந்த காம்பெயினில் இடம் பெறல. லாஸ்ட் இயர்லாம் இடம் பெற்றுச்சு, இந்த வருஷம் இடம் பெறல. பார்த்திங்கன்னா மெயினாக அந்த காம்பெயின் எதுக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து 12 ஸ்டேட்டுக்கு வந்து அலோவ் பண்ண கொடுத்துருக்காங்க. மெயினாக எதுக்கு பண்ணுறான்னு பார்த்திங்கன்னா டிவியில் வந்து நிறையா பேர் பார்ப்பாங்க, அங்கே வந்து கொஞ்சம் பேர் கலந்துக்குவாங்க, டிவியில் நிறையா பேர் பார்ப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டாக போகும்போது லீடர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் கொடுக்குறதுக்கு ஒரு விதமாக இருக்கட்டும், நிறையா பேர் கொண்டு போய் சேர்க்கணும், நிறைய பேர் தெரியணும், அதுக்காக தான் அது பண்ணுறாங்க. நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எதை பற்றி பேச போகிறோம்னா வஉசி சிதம்பரம் பிள்ளை அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு தேசத்துக்கான விடுதலைக்கான போராட்டப்பட்ட தலைவர், அவரை பற்றி ரொம்பவே ஷார்ட்டாக சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஏன் நீங்கள் அவரை பற்றி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக கூட தான் ஒரு நியூஸ் பேப்பரில் படித்தோம். அவரை பற்றி ஒரு கிளர்க்கு வந்து அந்த கமிட்டியில் இருக்க கிளர்க்கு வந்து இந்த மாதிரி அவர் என்ன தொழில் அதிபரா, அவர் என்ன யாருன்னு தெரியல, அவர் சொல்லி தப்பில்ல, நம்மளே நிறையா பேத்துக்கு தமிழ்நாட்டிலே இளைஞர்களாக இருக்கட்டும், இப்போ வர படிச்சுட்டு இருக்க பசங்களாக இருக்கட்டும், நிறைய பேர் பார்த்திங்கன்னா வஉசினே யாருன்னு தெரியும், பட் அவர் என்ன பண்ணார், எதுக்காக கப்பல் ஓட்டி தமிழ்னு அவர் கூப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரியல. நம்ம பேச ஆரம்பிப்போம், நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம், நம்ம தலைமுறை சார் நம்ம சொல்லிக் கொடுப்போம், அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும். அவங்களுக்கு தெரியலைங்கிறது ஒரு அவமானமாக எடுத்துக்காமல் இதை நிறைய பேர் கொண்டு போய் சேர்ப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா காந்திஜியோட பிறந்தநாள் இருக்கட்டும், நேருவோட பிறந்தநாள் இருக்கட்டும், நமக்கு எல்லாத்துக்குமே தெரியுது. பட் இங்கே இருக்க இதே மாதிரி தேசத்துக்கான ரொம்ப கஷ்டப்பட்ட தலைவர்கள் பேரும் எல்லாத்துக்கும் போய் சேரணும், அதுக்கான ஒரு சின்ன முயற்சியாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வஉசி அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வஉ சிதம்பரம் பிள்ளை அவர் பார்த்தீங்கன்னா 1872 ஒட்டப்பிடாரம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. ரொம்பவே வந்து செல்வந்த குடும்பத்தை சொல்கிறாங்க. அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர், இவரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து வழக்கறிஞர் தான் ஸ்டேடியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரொம்பவே செல்வந்தர் குடும்பத்துலேருந்து வந்திருக்காரு. தன்னோட சுதந்திர போராட்டத்துக்காக, அதாவது அந்நியர்கிட்ட அடிமைப்பட்டிருக்கோம் அந்த ஒரு உணர்ச்சிக்காக, அந்த ஒரு உணர்வுக்காக நம்ம மக்கள் இப்படி இருக்கக்கூடாதுன்னு அதுக்காக மற்றவங்களாம் டிஃப்ரெண்ட்டாக வந்து போராடினாங்க. எல்லாரும் அகிம்சைவிலே டிஃப்ரெண்ட்டாக போராடினாங்க. இவர் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எதிராக நான் போராடுறேன் சொல்லிட்டு, ஏன்னா பிஸ்னஸ் தான் வந்து ஒரு ஆட்சியை வந்து ரொம்பவே தக்க வைக்கும், அது கூட நான் சண்டை செய்கிறேன் சொல்லிட்டு சுதேசிங்னு இப்போ பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி ஆகட்டும், எல்லாரும் பார்த்தீங்கன்னா தற்சார்பு இந்தியா இப்போ சொல்கிறோம். காந்திஜி இதுக்கு முன்னாடி சொன்னார், அவருக்கு முன்னாடியே முத இந்த முழக்கத்தை வந்து அவர் தான் வந்து ஆவசி தான் முழங்கினார், சுதேசி இந்தியான்னு சொல்லி கப்பல் இதை உருவாக்கினார், கப்பல் நிறுவனத்தை உருவாக்கினார், ஆங்கிலேயருக்கு இணையாக உருவாக்கினார். தூத்துக்குடியிலேருந்து கொழும்புக்கு வந்து கப்பல் விட்டார். முதல் கப்பல் ஒரு நிறுவனம் ஆரம்பித்து அதை விட்டது வந்து ஆவசி தான். அதனால தான் அவர் கப்பல் ஓட்டி தமிழ்னு இன்னையும் சொல்லிட்டு இருக்கோம். இதை அந்தளவுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அவர் ஒரு செல்வமிக்க குடும்பத்திலேருந்து வந்தாலும் அவ்வளோ இது கஷ்டப்பட்டு கடன் வாங்கி இந்த அமைப்பை நடத்தி முதல்ல வெற்றிகரமாக செயல்படுத்தினார். கொழும்பு போயிட்டு வருதாக இருக்கட்டும், இந்த வந்து வெற்றிகரமாக நடத்தினார். இது நடத்தின விதமாக இருக்கட்டும், விழிப்புணர்வு ஏற்படுத்தினா இருக்கட்டும், சுதந்திர தாகத்தை விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக வீடு வீடாக போயாக இருக்கட்டும், அவ்வளோ வந்து தேசத்துக்காக அவ்வளோ போராடப்பட்ட தலைவர் தான் அவர். அவர் வந்து அதுக்கான வந்து செடிசன் கேஸ்னால் அவங்களுக்கு தெரியும், தேச எதிர்ப்பு. அன்றைக்கு தேதியில் வந்து அவர் அரெஸ்ட் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட நாலு ஆண்டுகள் வந்து கடுங்காவல் தண்டனை அனுப்பிக்கிறாரு. தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா சிக்கல் எழுத்துன்னு சொல்லுவாங்க, சிக்கலில் வந்து மாடு வந்து இழுக்கும், அதை வந்து ஒரு மனுஷன் வச்சிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தண்டனை அனுப்பிச்சிருக்காரு. 1908 வரைக்கும் ஒரு சிறையில் இருந்திருக்காரு. 12 வருஷம் சிறையிலேருந்து வெளியில் வந்திருக்காரு. காங்கிரஸ் கட்சியில் வந்து 1905 இணைச்சிக்கிட்டு அதுக்காக காங்கிரஸ் கட்சிக்காகவும் போராடி இருக்காரு. தேச உணர்வு விடுதலைக்காக ரொம்பவே போராடி இருக்காரு. இன்றளவும் அவர் பேர் போற்றப்படுகிறது. தமிழ்நாட்டில் நிறையா ஊரில் பார்த்தீங்கன்னா அவருக்கான ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக பூங்காவுக்கு பேர் வைக்கிறதா இருக்கட்டும், பாலத்துக்கு அவர் பேரை வைக்கட்டும், நிறையா இது பண்ணுறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மன்றில் இன்னமும் ரீச் ஆகணும். நிறையா பேருக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், பேச ஆரம்பிப்போம், நம்ம பேச ஆரம்பிப்போம், நம்ம வீட்டில் பேச ஆரம்பிப்போம், நிறையா பேருக்கு தெரியப்படுத்துவோம். இது மட்டும் இல்லாமல் இவர் வந்துட்டு பெரிய தலைவர் இல்லாமல் நிறைய தலைவர் இருக்காங்க. வேலு நாச்சியாராக இருக்கட்டும், மருது பாண்டியர் ஆரம்பித்து திருப்பூர் குமரன் வரைக்கும் நிறையா தலைவர்கள் நம்ம தலைவர் இருக்காங்க. சுதந்திரத்துக்காக தமிழ் மண்ணில் பிறந்து சுதந்திரம் அடையணும் ஒரே காரணத்துக்காக அவ்வளோ அரும்பாடுபட்டு நம்ம வந்து முக்கிய பங்காற்றிருக்காங்க. தமிழர்களும் தமிழகமும் பார்த்திங்கன்னா இந்திய சுதந்திர வரலாற்றில் முக்கிய பங்கு வச்சுருக்காங்க. அதை பற்றி நம்ம பேச ஆரம்பிப்போம். உங்கள் ஊர்லேயே பார்த்திங்கன்னா சின்ன சில தலைவர் இருந்திருப்பாங்க, அதெல்லாம் அவர் யாரும் பேசலாம் நீங்கள் வருத்தப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம், நம்ம தான் பேசணும். உங்கள் ஊர் தலைவர்களில் நம்ம தான் பேசுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய தலைவர்களை வந்து ஒரு சின்ன சமூகத்துக்குள்ளேயோ சின்ன வட்டத்துக்குள்ளேயோ அடக்காதீங்க. அதை வந்து அவங்களை சிறுமைப்படுத்துகிற மாதிரி நம்ம தேசத்துக்கான தலைவர் தமிழ்நாட்டில் பிறந்திருக்காரு, பெருமையாக நம்ம வந்து நம்ம வெளியில் சொல்லுவோம், நிறையா பேர்த்து கொண்டு போய் சேர்ப்போம். இந்த வீடியோ வந்து அவ்வளோ வியூஸ்க்காகவோ ஏன்னா இதுக்காக இல்லை, பட் மெயின் திருப்திக்காக நமக்கு ஒரு மரியாதை செலுத்தணும், அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ பண்ணுறோம். அவர் பார்த்திங்கன்னா 1936 அவரோட 64 அவர் இறந்து போகிறாரு. நவம்பர் 18 அவர் இறந்து போகிறாரு. இப்போ இது பார்த்திங்கன்னா பிறப்பு பார்த்திங்கன்னா 1872 செப்டம்பர் 5 பிறக்கிறாங்க. செப்டம்பர் 5 உண்மையிலே நானே நீங்கள் வந்து அவரை பற்றி போடணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பார்த்தேன். நிறைய பேர் தெரியவே இல்லை செப்டம்பர் 5 வந்து நம்ம அவர் பிறந்திருக்காருங்கிறது நிறையா பேர் தெரியவே இல்லை. இந்த மாதிரி நம்மளோட தலைவர்கள் வரலாறு ரொம்பவே முக்கியம். வரலாறு முக்கியமாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்க முடியும். நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க அப்படிலாம் இருந்திருக்காங்க, தேசப்பட்டுலேருந்து அவ்வளோ இதாக இருந்திருக்காங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வந்துட்டுருக்கோம், அதனால் மீண்டும் திரும்பி வருவோம்.
நம்மளோட முன்னோர்கள் வழியில் நம்ம நடப்போம். அடக்குமுறைக்கு எதிராக ஒரு ஒரு டெமோக்ரஸிக்கு எதிராக நடந்த ஒரு செயல் திட்டத்துக்கு அவ்வளோ போராடியிருக்காங்க. நம்மளும் எப்போலாம் அந்த மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை வருதோ நம்மளிருந்து குரல் எழுப்புவோம். நன்றி, வணக்கம்.